அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் மிக அதிக பயங்கரமான வரலாறு காணாத மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ ரொம்பவே வைரலாக பார்த்துட்ருக்கோம். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை இது போன்ற மாவட்டங்களில் ரொம்ப அதிக பயங்கரமான மழை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய வளாகம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது இணையதளங்கள் வழியாக ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில் சற்று முன் திருச்செந்தூரில் எப்படியான மழை பொழிவு இருந்தது, அதனால் பக்தர்கள் எப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு பார்க்கும்போது, திருநெல்வேலி தூத்துக்குடியில் இரண்டாவது நாளாக அந்த இடங்களில் கனமழை கொட்டி பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மட்டும் 23 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாளாக பெய்த அதி தீவிர கனமழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், ரயில் பஸ் பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கு என்றும், பல நகரங்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், ரயில் பஸ்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இதனால் அங்கு கோவிலுக்கு வந்த பக்தர்களாகட்டும் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மக்களாகட்டும் ரொம்பவே அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா என்ற உங்களுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக நன்மை நடக்கும் என்று நம்ம வேண்டிக் கொள்ளலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டாவது நாளாக நேற்று பெய்த மழையளவை சென்னை வானிலை மையம் வெளியிட்டிருக்கு. நேற்று அதாவது இந்த நாளில் மட்டும் எவ்வளவு மழை என்று பார்க்கும்போது, அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 23.2, காயல்பட்டினத்தில் 21 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினத்தில் 18.4 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 17.4 சென்டிமீட்டர், சாத்தான்குளத்தில் 16.6 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 18, காக்கச்சி 18, மாஞ்சாலை 17.4 சென்டிமீட்டர் என மழையளவு பதிவாகியிருக்கு. இவையெல்லாம் வரலாறு காணாத மழை பொழிவு. இது மிக மிக அரிய மழை பொழிவு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மழை பொழிவு இருக்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மழை பொழிவானது பக்தர்களையாகட்டும் மக்களையாகட்டும் ரொம்பவே ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் ஒரு இறக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த மாவட்டங்களை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த வெள்ளத்தால் தனி தீவு போலவே திருச்செந்தூர் காட்சி கொடுக்கிறது என்ற விஷயந்தான் இப்போது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெள்ளத்தால் மின்சாரம் இல்லாமல், பேருந்து இல்லாமல், தகவல் தொடர்பு எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால திருச்செந்தூர் தனி தீவாக மாறியிருக்கு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. அந்த வகையில் திருச்செந்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பிரதான சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இதனால் திருச்செந்தூரில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் முன்னெச்சரிக்கையாக மின்சார இணைப்பு, தொலைத்தொடர்பு இவையெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதால மக்கள் பல பேர் மொட்டை மாடியில் தங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு மற்றும் அரக்கோணத்தில் இருந்து ஈடுபட்டிருப்பதாகவும், அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஏற்கனவே மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு.
இதனால் எங்கு திரும்பி பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்து வருது. ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் அங்கு 68 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. சாத்தான்குளம், திருச்செந்தூர், உடன்குடி, காயல்பட்டினம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூரில் சாலைகள் முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கி இருக்கு. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. தனி தீவு போல காட்சி கொடுக்குது இந்த இடம் அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்து விட்டது அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்து பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க 2021 ஆம் ஆண்டு. அதே போல இந்த ஆண்டும் இப்போ தண்ணீர் புகுந்திருக்கு, அதை விட வெள்ளம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் முழுக்க தண்ணீராக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த நிலையில திருச்செந்தூர்ல மின்சாரம் இல்லாம மக்கள் அவதிப்பட்டு வராங்க. இதனால சூழல் அப்படியே சென்னை வெள்ளத்தை போலவே கண்களில் நமக்கு நிறுத்தும் வகையில கொண்டு வருது அந்த காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையிலும் மிக்ஜாம் புயலின் போது தண்ணீர் தேங்கி குடிக்க தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்பவே மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போது பக்தர்கள் அவதிப்பட்டு வராங்க, மக்களும் இங்கு சாலைகளில் செல்லக்கூட வழி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும். நீடித்து வரக்கூடிய கனமழை காரணமாக பேரிடர் மீட்பு குழுவினர் ரொம்பவே அங்கே வந்து உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் டாக்டர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மின்வாரிய பணியாளர்கள், தீயணைப்பு துறையினர் அப்படின்னு அனைவருமே பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுபோல ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்க பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. இப்படி திருச்செந்தூரில் பெய்து வரக்கூடிய கனமழையால் பக்தர்கள் ரொம்பவே ஒரு அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூர் ஆண்டவருக்கு எப்போதுமே சிறப்பான வைபவங்களும் சிறப்பான பூஜைகளும் தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நிலையில் பக்தர்கள் இப்படி அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால பக்தர்களுடைய எண்ணிக்கை அங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேயும் வரலாறு காணாத கனமழை பெய்து வரதால் ரொம்பவே ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் மேலும் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட வளிமண்டல சுழற்சி நிலவும் காரணத்தால் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்னமும் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுடைய நிலை குறித்து நிறைய தகவல்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க. அதற்காக நிறைய முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இனி அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், தூத்துக்குடி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடியின் காயல்பட்டினத்தில் 932 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வரலாற்றிலேயே 2வது முறை பெய்த அதிக கனமழை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்பு 1992 ஆம் ஆண்டு மாஞ்சோலையில் 965 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது அப்படின்னும், அதற்கு பிறகு இவ்வளவு மழை இங்கு பதிவாயிருக்கிறது என்றும் சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னும் பல இடங்கள்லேயும் மழை பெய்து வர்றதால பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 4 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். குமரிக்கடல், அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அங்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய இடங்கள்லையும் ரொம்பவே கனமழை பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் 50,000 அடி கன அடி மேல் தண்ணீர் ஓடுவதால் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இது போல் பதிவாயிருக்கு, அது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கி இருக்கிறதால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வந்திருக்கு.
மேலும் இது மட்டும் இல்லாமல் குற்றால அருவியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருது. அதிகாலை 4 மணி முதலே பெய்ய தொடங்கிய இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மணிமுத்தாறு அணை, பாபநாசம் அணை, சேர்வலாறு மேலும் இது போன்ற அணைகள் எல்லாமே அதிக அளவில் இப்போ மழை பெய்து நிரம்பி வருகிறது என்ற ஒரு தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூர் சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.